நாட்டு மாடுகளின் சாணம் மற்றும் கோமியத்தை பயன்படுத்தி பூஜை, கலைப்பொருட்கள், சோப்பு, கொசுவர்த்தி என மதிப்பு கூட்டிய பொருட்களாக விற்பனை செய்து வருகிறார். மதுரை உசிலம்பட்டி அருகே பெருங்காமன்னலூரைச் சேர்ந்த இயற்கை விவசாயி கணேசன் வெளிநாட்டில் பணிபுரிந்து ஊர் திரும்பிய பின் 10 ஏக்கர் நிலம் வாங்கி இயற்கை விவசாயத்தில் ஈடுபட ஆரம்பித்தார் கணேசன். விருதுநகரில் நடந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட போது நாட்டு மாட்டு சாணம், கோமியம் ஆகியவற்றை மதிப்பு கூட்டி தயாரிக்க பயிற்சி வழங்கினர். இந்த மாடு இந்த மாதிரி பொருட்கள் பண்ணணும், கலைப்பொருட்கள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்களாக்கா, மாடை வந்து நீங்கள் வந்து இயற்கையாகவே வளர்க்கணும். அதுக்கு செயற்கையான பின்னாக்கு, தவிடு, குச்சி பின்னாக்கு, மற்ற ரேஷன் அரிசி காய்ச்சி ஊற்றுறது இந்த மாதிரி செயலில் அறவே செய்யக்கூடாது. சென்னா அதோட செஞ்சீங்களாக்கா அதோட சாணத்தோட இயல்பே மாறிடும், அந்த கையில் எடுக்க முடியாது. ரெண்டாவது பண்ணும்போது அதிகாலையில் வந்து நீங்கள் போட்ட சாணத்தை எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் பண்ணிவிட்டு வெயிலில் இமிடியேட்டாக காய வச்சிடணும். ஏன்னா இது வந்து சாணம் வந்து ஒரு ஆர்கானிக் மெட்டர், அதனால் இமிடியேட்டாக அதில் பூச்சி உருவாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன் இயற்கையாக, அது இயற்கையானது. அதை திருப்பி ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு திருப்பி நீங்கள் ரிவர்ஸில் வச்சு திரும்பி அந்த மாதிரி உலர வைக்கணும். குறைஞ்சது உலர்றதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். எப்படி உருவத்தை நீங்கள் தடிமனை பொறுத்து 10 நாளைக்கு மேலே அது உணர வேண்டியது இருக்கும். இப்போ 1 கிலோ சாணத்தில் நீங்கள் ஒரு பொருள் பண்ணிங்களாக்கும் நல்லா மாய்ச்சரில் ரிமூவ் ஆயிடுச்சாக்க 250 கிராம் தான் இருக்கும், அது 1/4 கிலோ ஆயிரும். அந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆகும். இந்த மாதிரி நாங்கள் உருவாக்கின பொருட்கள் ஒரு 60க்கு மேற்பட்ட விதவிதமான கலைப்பொருட்கள் உருவாக்கியிருக்கோம். அதோட மதிப்பு வந்து 5 ரூபாயிலேருந்து 500-600 ரூபாய் வரைக்கும் அதோட விலை இருக்குது. எடுத்துக்காட்டால் சிவா டெம்பிள்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது, அதில் ஒரு சிவலிங்கம், ஒரு கோபுரம், ஒரு டெம்பிள், ஒரு நந்தி, இந்த மாதிரி புல் செட்டு வரும். இது எல்லாமே இதில் மெயின் என்னென்னா சாணமும் கோவை தவிர எந்த பொருளுமே நாங்கள் ஆட் பண்ணல. அதான் இதோட மெயின் கான்செப்ட். நாட்டு மாட்டோட சாணமும் கோமியம் தான் இதில் கலந்துருக்கு. இயற்கை வழி விவசாய கருத்தரங்கு ஆன்மீக கண்காட்சியில் காட்சிப்படுத்திய போது மேலும் வரவேற்பு கிடைத்தது. கிருமி நாசினியாக பயன்படும் சாணம், கோமியம், வேப்பிலை பொடி, புற்றுமன் போன்றவற்றை கலந்து சோப், கொசுவர்த்தியும், இந்து உப்பு கலந்து பற்பொடி, விபூதி போன்ற பொருட்களும் தயாரிக்கலாம். இதை வேற 1 வருஷமா யூஸ் பண்ணிட்டு திருப்பி இந்த பொருள் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் பயன்படுத்தும் போது அதை வெவ்வேறு ரூபத்தில் நீங்கள் திரும்ப பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். இது அப்படியே ஒரு தண்ணியில் ஊற வச்சுருங்களாக்க ஒரு 5 மணி நேரம் ஊறிச்சாக்கும், அந்த தண்ணியை அப்படியே நீங்கள் உரமாக பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது அப்படியே இதை எரிச்சுட்டுறீங்களாக்க நீங்கள் கரையாக்கி பல்பொடியாக பயன்படுத்தலாம். அதை பசுமாகனீங்களாக்க அதை விபூதியாகவும் பயன்படுத்திக்கலாம். அதை அந்த பவுடரவே அப்படியே சாண பவுடராக்கி அதை மேலே நீங்கள் தேய்ச்சி குளிச்சிக்கலாம். ஏன்னா அதில் சாணமும் கோமியத்தை தவிர வேறு எந்த பொருளும் பயன்படுத்தாதனால அந்த மாதிரி மறுசுழற்சிக்கு வந்தது.